நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ கைஸ், 2018ல் நம்ம தளபதியோட சர்க்கார் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே தமிழ்நாட்டில் மட்டும் 32 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்டே ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னா சர்க்கார் படம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்தினாலையும் பிரேக் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இந்த படம் தான் ரீடிங்கில் இருக்குது. பட் இப்போ இந்த 2021ல் நேற்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருந்த அண்ணாத்த படம் வந்து சர்க்கார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ணிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ட்விட்டரில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்குமா இல்லைன்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வந்து சன் பிக்சர்ஸே பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் மனோபால விஜயபாலன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் அண்ணாத்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 34 கோடியே 92 லட்சம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்வீட் வந்து கொஞ்சம் நேரத்தில் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ட்வீட்டை வந்து சன் பிக்சர்ஸே ரீட்வீட் பண்ணி விட்டுருக்காங்க. சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் ட்விட்டர் பேஜே இதை வந்து ரீட்வீட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் வந்து உண்மையாக இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. உண்மையாக இருக்கிற காரணத்தினால தான் அவங்களே ரீட்வீட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் சர்க்கார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ணிருச்சு. கடந்த 3 வருஷங்களாக எந்த ஒரு படத்தினாலுமே செய்ய முடியாத சாதனையை இப்போ அண்ணாத்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெருமையான விஷயம் தான். நம்மளுக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருந்தாலும் மட்டுமே தான் அடுத்த படத்து மூலமாக அதை வந்து பிரேக் பண்ண முடியும். இப்போ சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த படத்தை வந்து பெஸ்ட் படம் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்குள்ளே இருந்துட்டு வருது. பட் இன்னொரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்று ட்விட்டரில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து அன்பீட்டபிள் சர்க்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாத்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டேல வந்து 24 கோடி மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அண்ணாத்த படம் பிரேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. டு த சேம் டைம் வந்து இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை வந்து சன் பிக்சர்ஸ் ரீட்வீட் பண்ணி விட்டாங்க, அந்த நியூஸும் போயிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டில் எது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த ட்வீட் ஆர்டி பண்ணி விட்டதுனால இதுதான் உண்மை அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சன் பிக்சர்ஸும் வந்து பொய்யான தகவல் அந்த மாதிரி ஆர்டி பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை முடிவு பண்ண போகிறது இந்த ரீட்வீட் தான். ஸோ அதை யோசிச்சு தான் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபீஷியலான நியூஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சர்க்கார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அண்ணாத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதை பற்றி கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சன் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜென் மூவிஸ் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு தான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை பார்த்து நியூஸ் வந்து வெளிவருமா இல்லையா அப்படிங்கிறத தெரியல. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் வந்து சர்க்கார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை நாங்கள் பிரேக் பண்ணிவிட்டு பாருங்களா அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இதுக்கு சில தல ஃபேன்ஸும் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் முன்னாடி தளபதி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இப்போ அதே ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் தான் வந்து சர்க்கார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அண்ணாத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி எல்லாம் சூப்பர் ஸ்டார் முன்னாடி ஒரு ஆளே கிடையாதுன்னு இவங்களை எதாவது சொல்கிறாங்க. இப்போ சர்க்கார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றியும் பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக தளபதி இருக்கார் அப்படின்ற காரணத்தினால தான் இவங்களே பார்த்தோம்னா சர்க்கார் படத்தை நாங்கள் பீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களே சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக தளபதி இருக்கார் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இதன் மூலமாக நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ தளபதி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக பேச வேண்டியது இருக்காது. அதாவது தளபதி விஜய் அவர்களோட சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த படம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களே, அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக தளபதி இருக்காரு, தளபதியோட ரெக்கார்டை அண்ணாத்த பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு தளபதி வளர்ந்துட்டார் அப்படிங்கிறது அவங்களே பார்த்தோம்னா ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே ப்ரோ, சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தபடியாக தளபதி தான் பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் வந்து இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க, அவங்களால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. இவங்க இப்படி தளபதியை பற்றி பேசும்போதே சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக தளபதி இருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் ஒத்துக்கிறாங்கள, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொன்னேன், அவ்வளோதான் வருதும் கிடையாது. எல்லா ரஜினி ஃபேன்ஸும் இந்த மாதிரி பேசுகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் வந்து பேசுகிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. மற்றபடி எல்லா ரஜினி ஃபேன்ஸும் ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு கிடையாது. ஏன்னா நானே அண்ணாத்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அதுக்குன்னு ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நானும் சூப்பர் ஸ்டார் விரும்பக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இப்போ சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த படம் பிரேக் பண்ணிடுச்சு, ரொம்பவே ஹாப்பி தான். இப்போ அடுத்ததான் பீஸ்ட் படம் வந்து அண்ணாத்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.